கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 15 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் மீன் அஜய் தீபாட்ட சொல்கிறாங்க எப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே இருக்குது. அந்த சிதம்பரம் இன்றைக்கி கார்த்திக் சார்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, அந்த பல்லவி யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. அதுக்கு கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அந்த பல்லவி எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவரும் சவால் விட்டுருக்காரு. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, கார்த்திக் சார் என்னை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டுபிடிச்ச தளபதின்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கார்த்திக் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவார் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, நான் தான் இருக்கேன்னு தீபா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா ரூமுக்கு போனதோட நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீங்கள் வந்து பல்லவிகிட்ட பேசியிருக்கீங்களே, உங்கள் ஊர் தானே அந்த பல்லவி, அவங்களுடைய வீடு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் நான் பேசியிருக்கேன் அவ்வளோதான், பட் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி நாளைக்கு உங்கள் ஊருக்கு நம்ம கிளம்பி போகிறோம், போயிட்டு அந்த பல்லவி எங்கே தான் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, எப்படி சார் திடீர்னு எப்படி போக முடியும், அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால தானே உங்களை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சிதம்பரத்துக்கு முன்னாடி மட்டும் வராங்க, ஆனால் ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்களே, அப்போ எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான், அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்க தீபா நாளை காலையிலே உங்கள் ஊருக்கு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலை நம்ம கார்த்தி தீபா ரெண்டு பேருமே சேர்ந்து நேராக நம்ம தீபாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ஜானகி கேட்குறாங்க, என்ன தீபா திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு. அப்போ தீபா விவரத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மைதிலி ஜானகி எல்லாருமே சமய ஷாக் ஆகுறாங்க. அப்கமிங் எபிசோட சமய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பக்கத்தையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.